வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, புதுசா இந்த விஷயத்தை நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான EFX வீடியோ இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம், எந்தெந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம், இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்லோ மோஷன் வீடியோலாம் எப்படி டவுன்லோட் பண்றது, இந்த சாங்கை டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி வீடியோலாம் கிரியேட் பண்ணி உங்களோட பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த ஒரு வீடியோவை நம்ம கேப்கட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கு இல்லையா, இப்போ மேலே காரில் இந்த இடத்துல வருது பாருங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதில் அந்த EFX வீடியோலாம் எப்படி பண்ணுறது, அதில் எஃபெக்ட் எல்லாமே எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக ஒரு VPN வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணோன்னா அதோட இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கோட டவுன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, இந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்களுமே வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். போன வீடியோலையுமே நான் வந்து வீடியோ கிளிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போயிட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நான் வீடியோஸ்லாம் வரிசையாக ஆட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சாங் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பீட்டை எப்படி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சாங் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் இந்த சைடு ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பீட் வேணுமோ ஆட் பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இந்த மாதிரி பீட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்குள்ளே, அதாவது இந்த எல்லோ கலர் பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வீடியோ கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது அது அந்த பீட்டு சேஞ்ச் ஆகும்போது அந்த வீடியோவும் சேஞ்ச் ஆகும். அப்போ பீட்டுக்கு ஏற்றது மாதிரி சேஞ்ச் ஆகிறது மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே சாங் ஆட் பண்ணுறீங்கன்னா அதை இந்த மாதிரி பீட்டை வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்ஸை அந்த பீட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கர்வ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்குள்ளே இந்த வீடியோ வர மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கஸ்டம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து பாருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு நமக்கு வேணும் இல்லையா, ஸோ இவ்வளோ தூரம் வரணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்துட்டு லைட்டாக கீழே கொண்டு வர போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு இதை கொஞ்சம் கீழேயும் இதை லைட்டாக கொஞ்சம் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ டிக்மார்க் கொடுத்து பாருங்கள். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கிளிப்பையும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை சூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வச்சு நீங்கள் கட் பாயிண்ட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ளேயும் அந்த பீட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கே நிறைய வீடியோ கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தோட டவுன்லோட் லிங்க், இந்த வீடியோ கிளிப்ஸோட எல்லா வீடியோ கிளிப்ஸோட டவுன்லோட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போயிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே ஒரு லிங்க் இருக்கும் ஹவு டு டவுன்லோடுன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்.
ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த வீடியோவை சூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு உங்கள் ரெண்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த மாதிரி செட் ஆகிடும். நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், ரேஷியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 1:1 ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ற நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் போயிட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 4:5 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4:5 தான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ அப்புறம் சாங்கோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும், கரெக்டான ஒரு ஆர்டரில் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம், அதை எப்படி கொடுக்குறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்க வீடியோவில் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கீழே அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் காம்போ அப்படின்ற மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் இன் அனிமேஷனில் போயிட்டு ஃபேட் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டியூரேஷன் இருக்கு இல்லையா, அதை கம்மி பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸில் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவுட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதிலேயும் போயிட்டு ஃபேட் அவுட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும், அதை கம்மி பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கமி பண்ணிக்கோங்க. இதே process பாத்தீங்க அப்படினா இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து பண்ணனும், பட் animation பாத்தீங்க அப்படினா வேற. இந்த animation அப்படிங்கற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க, இன் அப்படிங்கற அந்த ஆப்ஷனுக்குள்ள இந்த சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினா swing bottom அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படினா 2 செகண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து கமி பண்ணிக்கோங்க. கமி பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. அதே animation அப்படிங்கற அந்த ஆப்ஷன்ல out அப்படிங்கற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதுல fade out அந்த ஆப்ஷன்ல போயிட்டு அதோட டியூரேஷனை கம்மி பண்ணி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 2 செகண்ட்ஸ்க்கு, அதாவது இன் அனிமேஷன் 2 செகண்ட்ஸ்க்கு அவுட் அனிமேஷன் 2 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், எல்லா வீடியோ கிளிப்பையுமே சூஸ் பண்ணி அதில் அந்த ஸ்விங் பாட்டம் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 0.2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதே அனிமேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃபேட் அவுட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு அதே மாதிரி 2 செகண்ட்ஸ்க்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸை பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ கிளிப்புமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் மூவ் பண்ணும்போது கீழே இருக்க அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஓடிட்டே இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் இருக்க எஃபெக்ட் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு மூவ் பண்ணுற பாருங்க, இந்த சைடு இருக்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ நான் இதை இங்கே மூவ் பண்ணும்போது இது ஓடுது இல்லையா, அப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து மூவ் பண்ணி அந்த ஸ்விங் பாட்டம் கிளிக் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து செட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிக் மார்க் கொடுக்க வேணாம் அப்படின்னா கூட டிக் மார்க் கொடுக்காம அதில் அவுட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃபேட் அவுட் அப்படின்றத கொடுத்துட்டு அதில் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 செகண்ட்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோலையுமே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான EFX எடிட் வந்து கிடச்சிடும், ரொம்ப சிம்பிள் தான். இதில் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் எஃபெக்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஃபில்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போய்க்கோங்க. இதில் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக VPN வந்து கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் ஏதாவது ஒரு கலர் எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல அப்ளை டு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி லேயர் ஆட் ஆயிருக்கும் அதில் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணாலும் சரி, அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளை டு ஆல் கொடுக்குறீங்க அப்படினாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு இங்கே எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா எட்ஜ் க்ளோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு அந்த க்ளோ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு க்ளோ எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் இந்த ஒரு க்ளோ எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் EFX வீடியோலாம் கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம அலைட் மோஷனில் நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கேப்கட் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோட கார்ட்லையும் நான் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 1080p அப்படின்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேம் ரேட்டை 60க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உள்ள ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.